بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، فوربك لنحشرنهم والشياطين ثم لنحضرنهم حول جهنم جسيا ثم لننزعن من كل شيعة أيهم أشد على الرحمن عطيا ثم لنعلم أهلا بالذين هم أولى بها صليا وإن منكم إلا واردها كان على ربك حتما مقضيا. நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அவனுடைய சாந்தியும் அருளும் நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த முத்தமத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும், அவர்களின் நடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய இரவுகளிலே அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதருடைய உபதேசங்களை அன்றாடம் கேட்டு வருகின்றோம். என்னென்ன விஷயங்களை எல்லாம் கேட்கின்றோமோ அதை அப்படியே நம்முடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, நேற்றைய உரையிலே நாம் மறுமையும் விசாரணையும் என்ற தலைப்பிலே மறுமையினுடைய நிகழ்வுகள், அதற்கு பின்னால் மனிதர்கள் மறுமையினாலில் எழுப்பப்படக்கூடிய அந்த நேரங்களில் எல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அல்லாஹு தஆலா அமைத்திருக்கின்றான், எப்படிப்பட்ட வேதனைகள் எல்லாம் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் நேற்றைய வகுப்பிலே பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக ஏராளமான மறுமையினுடைய நிகழ்வுகளை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. மறுமை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களிலேயே மிக முக்கியமான நம்பிக்கையில் ஒன்றான இந்த மறுமையின் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய மனிதன் எப்படியெல்லாம் மறுமையினுடைய விஷயங்கள் மீது முழுமையாக நம்பிக்கை உடையவனாக அதற்கு தயார்படுத்தி கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஏராளமான செய்திகளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், எந்த விதமான உறவுகளும் இல்லாத ஒரு நாள், ஒருவரை ஒருவர் விசாரித்து கொள்ள முடியாத ஒரு நாள், வலாயத்த சாலோன், யாரும் யாரையும் விசாரித்து கொள்ள முடியாது. உங்களுடைய நிலை என்ன, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள், எப்படி எழுப்பப்பட்டீர்கள் என்றெல்லாம் விசாரித்து கொள்ள முடியாத ஒரு நாள், லியோமின் அலீம், மகத்தான அந்த நாள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான்.
அப்படிப்பட்ட அந்த நாளிலே நடக்கக்கூடிய ஏராளமான நிகழ்வுகளை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. எப்படியெல்லாம் மக்கள் ஒன்று சேர்க்கப்படுகின்றார்கள், நரகம் இழுத்து கொண்டு வரப்படக்கூடிய அந்த நேரத்திலே நரகத்திற்கு முன்னால் ஷைத்தானும் ஷைத்தானை பின்பற்றிய இறை மறுப்பாளர்களும் எப்படி நிறுத்தப்படுவார்கள், சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் எல்லாம் எப்படி சொர்க்கம் செல்ல முடியும் என்ற செய்திகளை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகின்றார்கள். நேற்றைய செய்தியிலே எல்லா மனிதர்களும் ஆண்களும் பெண்களும் ஆடையின்றி எழுப்பப்படக்கூடிய ஒரு நிகழ்வை அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். இன்ன அவ்வலுல் கலாயிக் யுக்ஸா யௌமல் கியாமத்தி இப்ராஹிம் கலீலுல்லாஹ். நாளை மறுமை நாள், அந்த மறுமை நாளிலே முதல் முதலிலே ஆடை கொடுக்கப்படுபவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எல்லோரும் ஆடையின்றி எழுப்பப்படக்கூடிய அந்த நாளிலே முதலாவது ஆடை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குத்தான் அணிவிக்கப்படும் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த நாளிலே முதல் விசாரணை என்பது யாருக்கு, யாரை அல்லாஹு தஆலா முதல் முதலாக விசாரிப்பான் தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இன்ன அவ்வலுன் நாஸி யுக்லா யௌமல் கியாமா. நாளை மறுமை நாள், அந்த மறுமை நாளிலே எழுப்பப்பட்டு எல்லோரும் ஓடி ஓய்ந்து ஒரு இடத்திலே நிப்பாட்டப்பட்ட பிறகு அவர்களிடத்திலே விசாரணை தொடங்கும். அப்படிப்பட்ட அந்த விசாரணையினுடைய முதல் நபர்கள் யார், விசாரிக்கப்பட்டு உடனுக்குடன் தீர்ப்பளிக்கப்படக்கூடிய நபர்கள் யார், அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். பாருங்கள், யாரெல்லாம் உயர்ந்த அந்தஸ்தை அடைபவர்களோ, யாருக்கெல்லாம் உயர்ந்த மகத்தான அந்தஸ்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தருவதாக இந்த உலகத்திலே வாக்குறுதி அளிக்கின்றானோ அப்படிப்பட்ட சிலருடைய நிலைமையை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சிலருடைய நிலைமை என்ன தெரியுமா, இந்த உலகத்திலே நல்ல அமல்களை செய்திருப்பார், இறைவனுக்கு விருப்பமான காரியங்களை செய்திருப்பார். அப்படி இறைவனுக்கு விருப்பமான காரியங்களை செய்தவர்கள்தான் நாளை முதல் முதலாக விசாரிக்கப்படுவார்கள், விசாரிக்கப்பட்டு தீர்ப்பும் தரப்படுவார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். இன் அவ்வலுன் நாசி யுக்லா யௌமல் கியாமத்தி அலைஹி ரஜுலுன் உஸ்துஷ்ஹித. நாளை ஒரு மனிதர் வருவார், முதல் முதலாக விசாரிக்கப்படுவார் யார், அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு ஷஹீதாக்கப்பட்ட ஒரு நபர். அல்லாஹுடைய பாதையிலே போரிட்டு ஷஹீதாக்கப்பட்ட நபர் தான் முதலாவது விசாரணைக்குட்படுத்தப்படுவார். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத். அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை மரணித்தவர்கள் என்று கூட சொல்லாதீர்கள். பல் அஹ்யாஉ வலாகின் லா யஷ்ஊரூன், பல் அஹ்யாஉ வலாகின் லா தஷ்ஊரூன். நீங்கள் அறியாத புறத்திலே அல்லாஹ் அவர்களை வாழ வைக்கின்றான் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றாரே. அப்படிப்பட்ட ஒரு ஷஹீத், அந்த ஷஹீது தான் முதல் முதலாக விசாரிக்கப்படுவார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், ரஜுலுன் உஸ்துஷீத, ஷஹீதாக்கப்பட்ட ஒரு நபர். ஃபஉதிய பிஹி, அவர் கொண்டு வரப்படுவார். ஃபஅர்ரஃபஹு நிஅமஹு, அவருக்கு என்ன நியமத்துகள் வழங்கப்பட்டதோ அந்த நியமத்துகள் அவருக்கு சொல்லப்படும். எல்லோருடைய நிலையும் இதுதான். நமக்கு அல்லாஹு தஆலா பலதரப்பட்ட பாக்கியங்களையும் நியமத்துகளையும் வழங்கி இருக்கின்றான். திருமறை குர்ஆனுடைய 102 அத்தியாயத்தினுடைய 8 வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அந்த நாள் அந்த மறுமை நாளிலே உங்களுக்கு என்ன நியமத்துகள் எல்லாம் வழங்கப்பட்டதோ அந்த நியமத்துகளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிப்பான். கொடுக்கப்பட்ட நாமத்துகளுக்கு விசாரணை உண்டு, அந்த நாமத்துகளுக்கு முழுமையாக பதில் சொல்லாமல் நாம் எங்கேயும் செல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாமத் இந்த அடியானுக்கு வழங்கப்பட்டது. அல்லாஹுடைய பாதையிலே போர் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல், போர் செய்யக்கூடிய பிரம்மாண்டமான ஆற்றலை வழங்கப்பட்ட ஒரு மனிதர். அந்த மனிதர் வருகின்றார், அவரிடத்திலே அல்லாஹு தஆலா அவருடைய உடல் தடகாத்திரம், அவருக்கு அல்லாஹ் வழங்கிய வீரம், அதை பற்றியான நியமத்துகள் எல்லாம் அவருக்கு அங்கே சொல்லப்படும். ஃபஅரஃபஹு நியமஹு, அவருடைய நியமத்துகள் அங்கே சொல்லப்படும். ஃபஅரஃபஹா, அவர் அதை அறிந்து கொள்வார். ஃபஅரஃபஹா, அதை அறிந்து கொள்வார். அறிந்து கொண்ட உடனே அல்லாஹ் கேட்பான், ஃபமா அமில்த ஃபீஹா, உனக்கு இந்த நியமத்தை வழங்கினேனே, இதை வைத்து நீ என்ன செய்தாய், இந்த நாமத்தை வைத்து என்ன செய்தாய் என்று கேட்ட உடனே அந்த மனிதர் சொல்வார், காத்தல் துஃபீக, யா அல்லாஹ், உனக்காக நான் போரிட்டேன், உனக்காக போரிட்டேன், எதுவரை தெரியுமா, ஹத்தா உஸ்துஷித்து,
போரிட்டு நான் ஷஹீதாக்கப்படும் வரை உனக்காகவே போரிட்டேன் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? கால கதப்த. அல்லாஹ் சொல்வான், நீ பொய் சொல்கின்றாய், நீ பொய் சொல்கின்றாய், நீ சொல்வது பொய். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள். வலாக்கின்னக காத்தல்த, நீ போரிட்டாய். எதற்காக போரிட்டாய் தெரியுமா? உண்மையிலேயே இறை திருப்திக்காக நீ போரிடவில்லை. மக்கள் எல்லாம் உன்னை வீரன் என்று பாராட்ட வேண்டும். நான் இந்த உலகத்தில் இல்லாவிடலும் சரி, நான் இந்த போரிலே கலந்து கொண்டு நான் ஷஹீதாக்கப்பட்டாலும் சரி, நான் உயிரோடு இல்லாதிருந்தாலும் என்னை மக்கள் பாராட்ட வேண்டும். எப்படிப்பட்ட நபர் தெரியுமா இவர்? மிகப்பெரிய ஒரு வீரர், போரிலே கலந்து கொண்டு உயிரை விட்ட மிகப்பெரிய ஒரு ஷஹீத் என்று மக்கள் எல்லாம் பாராட்ட வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்கு செய்தாய். பக்கது கீழே எந்த நோக்கத்திற்காக செய்தாயோ அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது. எந்த நோக்கத்திற்காக நீ போரிட்டாயோ அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது. அதனால் இங்கே நீ செல்ல வேண்டிய இடம் என்ன தெரியுமா? முகங்குப்பர், அவர் அப்படியே இழுத்து செல்லப்படுவார். முகங்குப்பர் அப்படியே இழுத்து செல்லப்படுவார். ஹத்தா உல்கிய ஃபின்னார், நரகத்தில் போடப்படும் வரை அப்படியே இழுத்து செல்லப்படுவார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். யார் இவர்? முதல் முதலாக விசாரிக்கப்பட்டு நரகத்திற்கு சொல்பவர் யார் அல்ல? இறை மறுப்பாளன் அல்ல, நயவஞ்சகன் அல்ல, முஷ்ரிக் அல்ல. முதல் முதலாக செல்லக்கூடியவன் ஒரு ஷஹீத், ஒரு ஷஹீதாக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் முதலிலே செல்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்து ஒருவர் வருவார், அவருக்கான விசாரணை யார் அவர்? வரஜுலுன் தஅல்லமல் இல்ம வஅல்லமஹு கரஅல் குர்ஆன், குர்ஆனை கற்றவர், கல்வியை கற்று பிறருக்கு எழுத்து சொன்னவர். அல்லாஹ்வினுடைய கல்வியை கற்றிருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்திலே வைக்கக்கூடிய கல்வி, அல்லாஹ்வினுடைய வேதத்தை கற்றவர், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா, மிகப்பெரிய சிறப்பிற்குரியவர் யார் தெரியுமா? யார் உங்களிலே குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கின்றாரோ அவர்தான் உங்களிலே மிகச்சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்களே. அப்படிப்பட்ட ஒரு மனிதர், அல்லாஹ்வினுடைய கல்வியை கற்றவர், அல்லாஹ் கல்வியை கொடுத்திருந்தானேயானால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த கல்வி அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்திற்காகவே பயன்பெற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வருவார், வரஜுலுன் தஅல்லமல் இல்ம வஅல்லமா, கல்வியை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்தவர், குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்தவர். அப்படிப்பட்ட மனிதர் வருவார், அவரிடத்திலே கேட்கப்படும், என்ன செய்தாய்? அவருக்கு வழங்கப்பட்ட அந்த கல்வியை பற்றி எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு சொல்லி காட்டிய பிறகு கேட்பான், என்ன செய்தாய்? இந்த கல்வியை வைத்து என்ன செய்தாய் என்று கேட்டவுடனே அவர் சொல்வார், தஅல்லம்துல் இல்ம வஅல்லமஹு வகரஅத்து ஃபீகல் குர்ஆன், யா அல்லாஹ், இந்த கல்வியை நான் கற்றிருந்தேன், இந்த கல்வியை கற்று பிறருக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். யார் யாரெல்லாம் என்னிடத்தில் கல்வியை தேடி வந்தார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு என்னுடைய கல்வியை கற்றுக் கொடுத்தேன். உனக்காகவே திருமறை குர்ஆனை ஓதினேன், உனக்காகவே திருமறை குர்ஆனை கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? வலாக்கின்னக தஅல்லமல் கல்ம், வலாக்கின்னக தஅல்லம்தல் இல்ம், நீ கல்வியை கற்றுக் கொடுத்தாய். எதற்கு தெரியுமா? லியுகாலு ஆலிமன், நீ ஆலிம் என்று சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக, நீ ஒரு அறிஞன் என்று சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக. வகரஅத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதினாய். எதற்காக தெரியுமா? லியுகாலு ஹுவ காரியுன், இவர் எவ்வளவு அழகாக குர்ஆனை ஓதுகின்றார் பாருங்கள், எவ்வளவு அழகாக குர்ஆனை ஓதுகின்றார் பாருங்கள் என்று மக்கள் எல்லாம் பாராட்ட வேண்டும் என்பதற்காக சொன்னாய். அந்த புகழும் அந்த பாராட்டுதல்களும் உலகத்திலேயே உனக்கு கிடைத்து விட்டது. இந்த உலகத்தில் உனக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்திலே, இந்த மறுமையிலே உனக்கு ஒன்றுமே கிடையாது. நீ செல்ல வேண்டிய இடம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், எப்படி அந்த ஷஹீதை இழுத்து சென்றார்களோ அதே போன்று ஃபஸ்வஹைபா அலா வஜிஹி, இவரும் முகங்குப்பரை இழுத்து செல்லப்படுவார். ஹத்தா உல்கிய ஃபின்னார், நரகத்தில் போடப்படும் வரை. யோசித்து பாருங்கள், கல்வி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மாபெரும் ஒரு அருட்கொடை. இந்த கல்வியை கற்றிருக்கக்கூடிய மனிதனை பொறுத்தவரை சாதாரணமான ஒன்றல்ல.
கல்வியை கற்று பிறருக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை ஒருவர் பெற்றிருக்கின்றாரே, ஆனால் அந்த நிகழ்வுக்காக அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அந்த கல்வியை கற்ற ஒருவர் எந்த நிலையிலும் தன்னிடத்தில் அகம்பாவமோ பெருமையோ கொள்ளக்கூடியவராக இருந்தாரையானால் மக்கள் எல்லாம் தன்னை புகழ வேண்டும், தன்னை விட மார்க்கம் அறிந்தவன் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு நிலையை ஒருவர் எடுத்துக்கொண்டாரையானால் நான் தான் மார்க்கத்தை சொல்வதற்கான அத்தாரிட்டி, நான் தான், என்னை தவிர யார் யாரெல்லாம் கல்விகளை சொல்கின்றார்களோ அவர்களெல்லாம் ஒன்றுமே சொல்லவில்லை என்று சொல்லிக்கொண்டு எவர்களெல்லாம் திரிகின்றார்களோ அவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? நாளை மறுமையினால் முகங்குப்பர அல்லாஹு தஆலா நரகத்திலே இழுத்து போடுவானையானால் முதல் விசாரணைக்குரிய ஒரு நபராக இருப்பாரையானால் யோசித்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. அல்லாஹ்வினுடைய கல்வி, அல்லாஹ்வினுடைய மார்க்கம், அல்லாஹ்வினுடைய வேதம், வேதத்தை கற்றிருக்கின்றார், கல்வியை கற்றிருக்கின்றார், ஆனால் பிரயோஜனம் அல்ல. நாளை மறுமை நாளில் எந்த விதமான பிரயோஜனம் அல்லாத ஒரு நிலைக்கு அவருடைய கல்வியே அவரை கொண்டு சேர்க்கின்றதையானால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வினுடைய கல்வியை கற்றவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். மூன்றாவது நபர் யார்? வரஜுலுன் வஸ்ஸல்லாஹு அலைஹி வஅதாஹு மின் அஸ்லாஃபில் மாலிகுல்லிஹி. பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள், எல்லா நிலைகளிலும் பணம் வருவதற்கான வாய்ப்பை பெற்றவர்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ஒருவருக்கு வசதியை வழங்கி இருக்கின்றானே, ஆனால் இந்த வசதியை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த பொருளாதாரம் மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாகத்தான் இருக்கின்றது. இந்த பொருளாதாரத்தை வைத்து மனிதர்கள் அதிகமாக நரகத்திற்கு செல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள், சொர்க்கத்திலே நான் பார்த்தேன், ஏழைகளை அதிகமாக சொர்க்கத்திலே கண்டேன். சொர்க்கத்தில் ஏழைகளைத்தான் நான் அதிகமாக கண்டேன். நரகத்தில் அப்படி என்றால், சொர்க்கத்தில் ஏழைகள் என்றால் நரகத்தில் யார்? பணக்காரர்களும் பெருமை அடித்தவர்களும் தான் நரகத்திலே இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்களே. அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு பொருளை கொடுத்தானேயானால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், வரஜுலுன் வஸ்ஸல்லாஹு அலைஹி வஅதாஹு மின் அஸ்னாஃபில் மாலிகுல்லிஹி. பணம் வருவதற்கான ஏராளமான வழிகள் உண்டு. ஒரு சில பேருக்கு எப்படி வருதுன்னு கூட தெரியாது, ஆனா வந்துகிட்டே இருக்கு. எப்படி வருதுன்னு தெரியாத அளவிற்கு பொருளாதாரத்தை மனிதன் பெற்றுக்கொண்டே இருக்கின்றான். அப்படி பொருளாதாரத்தை பெற்று அதை மற்றவர்களுக்கு செலவு செய்த மனிதன் தான் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றான். எப்படிப்பட்ட செலவு? ஃபௌதிய பிஹி, கொண்டு வரப்படுகின்றார். ஃபஅர்ரஃபஹு நிஅமா, அவருடைய நியமத்துகளை எல்லாம் அவருக்கு கேட்ட பிறகு என்ன செய்தாய்? அல்லாஹ் கேட்கின்றான், ஃபமா அமில்த ஃபீஹா, உனக்கு பொருளாதாரத்தை நான் கொடுத்திருந்தேனே, அதை வைத்து என்ன செய்தாய் என்று கேட்கக்கூடிய நேரத்திலே அவன் சொல்வான், சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? என்னென்ன வழிகள் எல்லாம் இருந்ததோ, உனக்காக செலவிடுவதற்காக என்னென்ன வழிகளை எல்லாம் பெற்றிருந்தேனோ அப்படிப்பட்ட எல்லா வழிகளிலும் நான் செலவு செய்தேன். பெற்ற வழிகளில் எல்லாம் நான் செலவு செய்யக்கூடியவனாகத்தான் இருந்தேன் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சொல்வான், கதப்த, நீ பொய் சொல்கின்றாய், நீ பொய் சொல்கின்றாய், நீ செய்ததெல்லாம் உண்மை, தர்மம் செய்திருக்கின்றாய், பிறருக்கு உதவி இருக்கின்றாய், என்னுடைய பாலையில் எல்லாம் செலவு செய்தாய், எதற்காக? லியுகாலு ஜவ்வாதுன், இவர் மிகப்பெரிய ஒரு கொடையாளன், இவர் செலவு செய்வதிலே மிகப்பெரிய செல்வந்தர் என்று சொல்லப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தாய். அந்த புகழ் உனக்கு உலகத்திலே கிடைத்து விட்டது, இன்றைக்கு நீ செல்ல வேண்டிய இடம் நரகம்தான் என்று அவரும் முகங்குப்பரை இழுத்து தள்ளப்படுவார் என்றால் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு தர்மங்கள் எப்படி ஆகிவிட்டது தெரியுமா? விளம்பரங்களுக்காகவே தர்மம் செய்யக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைக்கும் இந்த சமூகத்திலே உண்டு. எத்தனையோ பள்ளி வாசல்களுக்கு சென்று பார்த்தோமேயானால் பள்ளி வாசல்களிலே போடப்பட்டிருக்கக்கூடிய மின் விசிறிகளில் கூட யார் அதை கொடுத்தார்களோ அவர்களுடைய பெயர் இருக்கும். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை பாருங்கள். மின்விசிறியை அன்றாடம் உபயோகிக்கும் பொழுது என்னுடைய பெயர் தெரிய வேண்டும், நான் தான் மின்விசிறியை கொடுத்தேன். சாதாரண ஒரு பொருள், அற்பமான தொகையிலே கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை கூட அதன் மூலமாக பெருமையை தேடக்கூடிய மனிதன் இந்த உலகத்திலே இருந்தானேயானால் அவன் முஸ்லீமாக இருக்கின்றான், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கின்றான், அல்லாஹ்வை வணங்குகின்றான், அல்லாஹ்வுக்காக கொடுத்தேன் என்று சொன்னான். ஆனால் அவனுடைய நிலை என்ன? நாளை மறுமைக்கு சென்றாரேயானால்
நாளை மறுமை நாளில் சென்றாலேயானால் அவர்தான் முதல் முதலில் விசாரிக்கப்பட்டு நரகத்திலே இழுத்து தள்ளப்படுவார் என்று சொன்னான். நிலைமை யோசித்து பாருங்கள். இந்த மூன்று நிலைகளில் ஏதாவது ஒரு நிலையில் நாம் இருந்தோமே ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் வர்ணிக்கக்கூடிய இந்த மூன்று நபர்களில் ஏதாவது ஒரு நபராக நாம் இருந்தால் நாம் எப்படி இருக்கின்றோம், நம்மை சரி செய்து கொண்டிருக்கின்றோமா, நாம் சீரானவர்களாக இருக்கின்றோமா என்று பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலும் புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் ஆசைப்பட்டு, பெருமைக்கும் ஆசைப்பட்டு ஒரு மனிதன் தன்னுடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் அமைத்து கொண்டானேயானால் நாளை மறுமை நாள் நஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நாளாகத்தான் இருக்கும், நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை நம்மை அடையாமல் இருப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் நான் செய்யக்கூடிய செயல்பாடுகள் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்துவிடக் கூடாது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் பயந்தார்கள், இன்னி அஃபஃபு மா அகாஃபு அலைக்கும் அஷ்ருக்குல் அஸ்கர், உங்களிடத்திலே நான் அதிகமாக பயந்தது எதை தெரியுமா, எதை நான் அதிகமாக பயந்தேன் தெரியுமா, சிறிய இணை வைப்பை தான் அதிகமாக நான் பயப்படுகின்றேன். எது சிறிய இணை வைப்பு என்றால் எது, அர்ரியா, முகஸ்துதி என்று சொல்லி காட்டினார்கள். பிறருக்காக பிறர் பார்க்க செய்யக்கூடிய ஒரு நிலை. அதே நேரத்திலே மார்க்கம் மற்றொரு விஷயத்தையும் சொல்லி காட்டுகின்றது, ஒருவர் நல்ல செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றாரையானால் அவருடைய முகத்துக்கு முன்னால் அவரை புகழ வேண்டாம் என்றும் சொல்லி காட்டியது. ஏன், நீங்கள் புகழக்கூடிய புகழ்ச்சி என்பது எங்கே கொண்டு போய் விட்டு தெரியுமா, அவர் பிறருக்கு அல்லாவிற்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை மாறி உங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு நிலை வந்துவிடுமோ என்பதற்காகத்தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், முகத்துக்கு முன்னால் புகழ்பவனை மண்ணை வாரி தூத்துங்கள் என்று சொன்னார்கள். முகத்துக்கு முன்னால் யார் புகழ்கின்றார்களோ அவர்களை மண்ணை வாரி தூத்துங்கள் என்று சொன்னார்கள். காரணம் என்ன, நாளை மறுமை நாள், நாளை மறுமை இழப்பிற்குரியதாக ஆகிவிடும் என்பதற்காகத்தான். அதன் மீறி ஒருவர் ஒருவருடைய செயல்பாடை புகழ்கின்றாரையானால் உடனே நம்முடைய உள்ளத்திலே உதிக்க வேண்டியது என்ன, இதை ஏற்படுத்தி கொடுத்தவன் அல்லாஹ், அந்த அல்லாஹ்வுக்கே நன்றியும் அந்த அல்லாஹ்வுக்கே புகழும் என்ற ஒரு சிந்தனையோடு நாம் இருந்தோமேயானால் தான் மறுமை நாளில் ஈடேற்றம் என்பது உண்டு. ஆக அன்பிற்குரியவர்களே, மறுமை நாளுடைய முதல் விசாரணை யாருக்கு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, அல்லாஹ்விற்காக அமல் செய்தவர்களுக்கு தான் முதல் விசாரணை. அடுத்த நிகழ்வுகள் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நாளை மறுமை நாளிலே ஒரு இடத்திலே நாம் நிற்கின்றோம், அலைக்கழிக்கப்பட்டு நிப்பாட்டப்படுவோமே, அந்த இடத்திலிருந்து நம்முடைய காலடியை ஒரு அடிகூட முன்னே எடுத்து வைக்க முடியாது. நிறுத்தக்கூடிய இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு செல்வதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், லா தஸூலு கதமு இப்னு ஆதம் யௌமல் கியாமா, மறுமை நாளில் ஆதமுடைய மகனுடைய காலடியை அடுத்து எடுத்து வைக்கவே முடியாது. எதுவரை தெரியுமா, ஹத்தா யுஸ்அலு அன் கம்சின், ஐந்து விஷயங்களை பற்றி கேட்கும் வரை, ஐந்து விஷயங்களை பற்றியான கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை அவரால் என்ன செய்ய முடியாது, அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாது என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். என்ன ஐந்து கேள்வி, எப்படிப்பட்ட கேள்விகள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், அன் உம்ரின் ஃபீமா அஃனா, அவனுடைய வயதை பற்றி அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே விசாரிப்பான். 20 வருடம், 30 வருடம், 40 வருடம், 70 வருடம், ஏன் 100 வருடம் வரை ஒருவர் வாழ்ந்தாலும் சரி, அவருடைய வயதிற்கு பதில் சொல்லியாக வேண்டும். அன் உம்ரின் ஃபீமா அஃனா, அன் உம்ரின் ஃபீமா அஃனா, அவருடைய வயது வாழ்நாட்களை எப்படி கழித்தார், அவருடைய வயதை எப்படி கழித்தார், எப்படியெல்லாம் அவருடைய வயதை அவர் கழித்து இருந்தார் என்பதை அங்கே சொல்லியாக வேண்டும். 20 வயதிலே அவருடைய நிலை என்ன, 30 வயதிலே அவருடைய நிலை என்ன, 40 வயதிலே அவர் எப்படி இருந்தார், அந்த 60 ஆண்டுகால வாழ்க்கையையும் எப்படியெல்லாம் கழித்தார் என்று அல்லாஹ் கேட்டவுடனே ஒவ்வொரு வருடத்திற்கும் அங்கே பதில் சொல்லியாக வேண்டும். எந்த ஒன்றையும் விட்டு தப்பிவிட முடியாது, 10 வருடத்தை கழித்து விட்டு சொல்ல முடியாது. எல்லா வருடங்களுக்கும், வயதினுடைய எல்லா வயதுகளுக்கும் அல்லாஹு தஆலா கேள்வி கேட்பான், அதற்கு பதில் சொன்னால்தான். முதலாவது கேள்வி, அன் உம்மின் ஃபீமா அஃனா, தன்னுடைய வயதை எப்படி கழித்தார். அடுத்த கேள்வி என்ன, வான் ஷபாபிஹி ஃபீமா அபுலா,
உடல் திடகாத்திரத்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தானே, உடலை கொடுத்திருந்தானே, இந்த உடலை எப்படி பயன்படுத்தினாய், எல்லோ இடத்திற்கும் பதில் சொல்லியாக வேண்டும். உடலிலே இருக்கக்கூடிய கை, உடம்பு, நெஞ்சு, தலை, கண், பார்வை, எல்லா விஷயங்களையும் உடலிலே ஒட்டுமொத்தமாக அடக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த உடலுடைய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் விசாரித்தார், என்ன பதில் சொல்வோம், என்ன பதில் சொல்வோம், என்னுடைய உடலை நான் எப்படி பயன்படுத்தி கொண்டேன் என்று சொல்வதற்கு தயாராக நாம் இருக்கின்றோமா? என்னுடைய கையை நல்வழிகளிலே பயன்படுத்தினேன், என்னுடைய பார்வையை நல்வழிகளிலே பயன்படுத்தினேன், என்னுடைய செவியை நல்வழியிலே பயன்படுத்தினேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தயாரானவர்களாக நாம் அங்கே இருக்கின்றோமா? யோசித்து பார்க்க வேண்டும். அதற்கு தயாரானவர்கள் தானா? அந்த கேள்விக்கு பதில் சொன்னால்தான் நாம் அந்த இடத்தை விட்டே நகர முடியும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். மூன்றாவது கேள்வி என்ன? மிக முக்கியமான ஒரு கேள்வி. அல்லாஹ்வுடைய தூதர் ஐந்து கேள்விகளை சொல்லி காட்டினார்களே, இந்த ஐந்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், பொருளாதார விஷயத்தில் மட்டும் மனிதனுக்கு இரண்டு கேள்விகள் உண்டு. பொருளாதார விஷயங்களில் மட்டும் மனிதனுக்கு இரண்டு கேள்விகள் உண்டு. எப்படி தெரியுமா? எப்படியெல்லாம் உன்னிடத்தில் பொருளாதாரம் வந்தது? அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி. நாளை மறுமையில நிப்பாட்டி கேப்பா, எப்படிப்பா உன்ட பொருளாதாரம் வந்துச்சு, நான் சம்பாதித்த பணங்கள், நான் சம்பாதித்த காசுகள், நான் சம்பாதித்த டாலர்களும் திரகங்களும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்து வந்தது? சரியான சம்பாத்தியம் தானா, ஹலாலான சம்பாத்தியம் தானா, எங்கே இருந்தெல்லாம் என்னிடத்தில் இருந்து வந்தது? அல்லாஹு தஆலா நாளை விசாரிப்பான். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் மனிதன் சம்பாதிப்பான். எப்படி சம்பாதிப்பான் தெரியுமா? அவனிடத்தில் வரக்கூடிய பொருளாதாரங்கள் ஹலாலா ஹராமா, ஆகுமானதா ஆகுமாக்கப்படவில்லையா என்பதையெல்லாம் பார்க்காமல் ஒரு காலத்திலே மனிதன் சம்பாதித்துக் கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட மனிதன் அங்கே நிறுத்தப்பட்டானேயானால் அங்கே நிறுத்தப்படக்கூடிய நேரத்திலே அவனுடைய கேள்விகள் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். உனக்கு பொருளாதாரம் எங்கிருந்து வந்தது? பதில் சொல்லியாக வேண்டும். உனக்கு பொருளாதாரத்தை எங்கிருந்தெல்லாம் நீ சம்பாதித்தாய், அதற்கு பதில் சொல்லாமல் நகரவே முடியாது. சம்பாதித்தால் மட்டும் போதுமா? அடுத்த கேள்வி என்ன? எப்படி நீ செலவு செய்தாய், எப்படியெல்லாம் நீ செலவு செய்தாய் என்பதற்கான கேள்விகள் உண்டு. வீண் விரயமா, பெருமைக்காக செலவா, எப்படி உன்னுடைய செலவுகள் நியாயமான செலவா, பெற்றோர்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் வறியவர்களுக்காகவும் இருந்த செலவா, அல்லது பெருமைக்காகவும் வீண்விரயத்திற்காகவும் செலவு செய்தாயா என்ற கேள்விகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலிருந்து வரும். எப்படி நீ செலவு செய்தாய், அதற்கும் பதில் சொல்லியாக வேண்டும். அடுத்ததாக, மாதா அமில ஃபீமா அலிம, மார்க்கத்தை கற்றுக்கொண்டிருந்தாயே, உனக்கு நான் கல்வி ஞானத்தை கொடுத்திருந்தேனே, அந்த கல்வியை கற்ற நீ செய்தாயா என்று அல்லாஹு தஆலா கேட்டானேயானால் இந்த ஐந்து கேள்விகளுக்கும் பதில் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கின்றோமா? இந்த ஐந்து கேள்விகளுக்கும் பதில் சொல்வதற்கு தயாரானவர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை யோசித்து பாருங்கள். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் யாராக இருந்தாலும் அவர் தொழுகலாம், வணங்கலாம், எல்லா விதமான வணக்க வழிபாடுகளையும் புரிந்திருக்கலாம், இந்த ஐந்து கேள்விகளுக்கு சரியான ஒரு பதிலை சொல்லாமல் எந்த இடத்திலே நிறுத்தப்படுகின்றாரோ அந்த இடத்திலிருந்து நகரவே முடியாது என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்த நிகழ்வு என்ன? இதெல்லாம் மறுமையிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள். யாருமே கேள்வி கணக்கிலிருந்து தப்பிவிட முடியாது. எல்லோரும் அங்கே இருப்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் எல்லா மனிதர்களும் இருப்பார்களே. ஒவ்வொருவரும் அந்த நாளை நினைத்து எப்படியெல்லாம் நடுங்கிக் கொண்டிருப்பார்கள் தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மறுமையினுடைய நிகழ்வுகளை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள். நாளை மறுமையினால் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நிற்கக்கூடிய அந்த நேரத்திலே உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் தங்களுக்கு பரிந்துரைக்கான ஆட்கள் யாரும் இருக்க மாட்டார்களா என்று நினைக்கக்கூடிய ஒரு நாள் என்பதை அங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். யாரும் தப்ப முடியாது. தூதர்களா, அந்த தூதர்களுக்கும் விசாரணை உண்டு. அல்லாஹ்வுடைய தூதனுடைய அழகான ஒரு செய்தியை பாருங்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமறை குர்ஆனை ஓதச் சொல்லி கேட்கின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதே, நீங்கள் திருமறையை ஓதுங்கள் என்று சொல்கின்றார்கள். உடனே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கல்லவா திருமறை இறங்கியது, நான் உங்களுக்கு ஓதி காட்டவா? ஆம், ஓதி காட்டுங்கள் என்ற உடனே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ஓதி காட்டிக் கொண்டே இருக்கின்றார். திருமறையிலே ஒரு வசனம் வருகின்றது. திருமறை குர்ஆனுடைய 4வது அத்தியாயத்தினுடைய 41வது வசனம், ஃபகைஃப இதா ஜினா பிக மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீதின் வஜினா பிக அலா ஹாஉலாயி ஷஹீதா. ஒவ்வொரு உம்மத்திற்கும் அவர்களுக்கான சாட்சிகளை நாம் ஏற்படுத்துவோம், உங்களை இந்த சமூகத்திற்கு நாம் சாட்சியாக ஏற்படுத்துவோம் என்ற அந்த வசனத்தை ஓதிய உடனே அல்லாஹுடைய தூதர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை நிறுத்த சொல்கின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை நிறுத்த சொல்லி அழுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதர். நாளை இந்த சமூகத்திற்காக நான் சாட்சியாக இருப்பேனே, இந்த சமூக மக்கள் இந்த சத்தியத்தை சொன்ன அந்த நேரத்திலே ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்களே, இவர்களுக்கு எதிராக நான் விசாரிக்கப்பட்டு சாட்சியாக இருப்பேனே என்று நினைத்த அல்லாஹுடைய தூதர் அழுதார்கள் என்ற ஒரு செய்தியை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு நினைத்து பார்த்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்களே, ஆனால் யோசித்து பாருங்கள், யாரும் அங்கே தப்ப முடியாது, யாரும் அங்கே அவர்களுடைய விசாரணை அவர்களுக்கான நிலைகளில் இருந்து யாருமே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட முடியாது என்பதற்கான அழகான ஒரு எடுத்துச்சான்றுகள். இறை நம்பிக்கையாளர்கள் எல்லாம் நாளை மறுமை நாளில் ஒன்று சேர்ந்து எங்களுக்காக யார் பரிந்துரை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று ஒவ்வொரு நபிமார்களாக சென்றடைவார்கள். ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் செல்வார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் அந்த நேரத்திலே சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், மறுமை எந்த அளவிற்கு அவர்களுக்கு பயமுள்ள ஒரு நாளாக இருந்தது, மறுமையிலே நிற்கக்கூடிய அவர்கள், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நிற்கக்கூடிய அவர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமார்களும் அன்று சொல்வார்கள், எங்களிடத்தில் வராதீர்கள், அடுத்த நபியிடத்திலே செல்லுங்கள் என்று ஒவ்வொருவரும் சொல்லி சொல்வார்கள். என்னுடைய இறைவன் என் மீது இன்றைக்கு என்றுமே இல்லாத அளவிற்கு கோபத்திலே இருக்கின்றான், நான் செய்த தவறின் காரணமாக. உலகத்தில் அவர்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்ட அந்த தவறுகளை நினைத்து நாளை மறுமை நாளிலே ஒவ்வொரு நபியும் பயந்து நிற்பார்களே. ஆனால் நம்முடைய நிலை என்ன என்பதை யோசித்து பாருங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே செல்வார்கள், ஆதமையே, நீங்கள் தான் முதல் மனிதர், உங்களை அல்லாஹு தஆலா அவனுடைய கரங்களால் படைத்தான், எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே ஆதம் சொல்வார், என்னிடத்திலே வராதீர்கள், என்றைக்குமே இல்லாத அளவிற்கு இறைவன் என் மீது இன்றைக்கு கோபத்தோடு இருக்கின்றான், நீங்கள் நூஹிடத்திலே செல்லுங்கள், நான் செய்த தவறுக்கு இறைவன் என் மீது மிகப்பெரிய ஒரு கோபத்தோடு இருக்கின்றான், நூஹிடத்திலே செல்லுங்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அனுப்பிவிடுவார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே செல்வார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே செல்லக்கூடிய நேரத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சொல்வார்கள், நூஹ் அவர்களே, அல்லாஹ்வால் முதல் முதலாக இறை வைப்பை ஒழிப்பதற்காக சத்தியத்தை எடுத்து காட்டுவதற்காக அனுப்பப்பட்ட தூதராயிற்றே, எங்களுக்காக நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், இந்த நாள் என்னுடைய இறைவன் என் மீது மிக கோபத்தோடு இருக்கக்கூடிய நாள், என்னுடைய சமூகத்திற்கு எதிராக நான் பிரார்த்தனை செய்தேன், அதனால் என்னை விட்டுவிட்டு நீங்கள் இப்ராஹிம் இடத்திலே செல்லுங்கள், என்னை விட்டுவிடுங்கள், நான் உங்களுக்காக பரிந்துரை செய்ய முடியாது, நஃப்ஸி நஃப்ஸி, என்னுடைய ஆத்மாவே என்னுடைய ஆத்மாவே என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். யோசித்து பாருங்கள். அடுத்ததாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சென்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி சொல்வார்கள். யா இப்ராஹிம் அந்த கலீலுல்லா, நீங்கள் யார்? அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வினுடைய நேசர், அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு மிகவும் உகந்தமானவர், நீங்கள் எங்களுக்காக பரிந்துரை செய்யக்கூடாதா என்று சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய இறைவன் என்றுமில்லாத அளவிற்கு இன்று என் மேல் கோபமாக இருக்கின்றான், நான் உலகத்திலே சொன்ன பொய்யின் காரணமாக என்றுமில்லாத அளவிற்கு கோபமாக இருக்கின்றான், என்னை விட்டு விடுங்கள், மூசாவிடம் செல்லுங்கள், என்னை விட்டு விடுங்கள், நஃப்ஸி நஃப்ஸி, என்னுடைய ஆத்மாவே என்னுடைய ஆத்மாவே என்று
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புலம்புவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்களே, ஆனால் அந்த நாளை நாம் யோசித்து பார்க்க வேண்டாமா? அந்த நாளினுடைய நிகழ்வுகளை நாம் யோசித்து பார்க்க வேண்டாமா? எப்படி இருக்கும் அந்த நாள்? அந்த நாளினுடைய நிகழ்வுகள் எல்லாம் எப்படி இருக்கும்? எந்த ஒரு நிலையிலே நாம் தள்ளப்படுவோம்? நபிமார்களே தங்களை நினைத்து வருந்திக் கொண்டிருந்தார்களே, ஆனால் சாதாரண மனிதர்கள் நாம். நம்மிடத்திலே தவறுகள் இருந்திருக்கின்றது, தவறுகளும் பாவங்களும் இருந்திருக்கின்றது, நற்செயல்களும் இருக்கின்றது. நம்முடைய நிலை நாளை எப்படி இருக்கும் என்றாவது வருந்தி இருக்கின்றோமா? நாளை வறுமை நாளிலே அல்லாவின் முன்னால் நிற்கக்கூடிய நேரத்திலே நபிமார்களே இப்படி புலம்பி இருக்கின்றார்களே, ஆனால் என்னுடைய நிலை எப்படி இருக்கும்? நான் என்ன செய்வேன்? என்னை அல்லாஹ் எப்படி விசாரிப்பான்? நான் எப்படியெல்லாம் பதில் சொல்லி தப்பிக்கக்கூடிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்றெல்லாம் நாம் யோசித்து பார்த்திருக்கின்ற அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, எல்லா மனிதனுக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலே வகுல்ல இன்சான் அல்சம்னாஹு தாயிரஹு ஃபீ உனக்கி வநுக்ரிஜ் லஹு யௌமல் கியாமதி கிதாபன் யல்காஹு மன்ஷூரா. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலும் நான் பதிவேட்டை மாட்டி வைத்திருக்கின்றேன். இந்த கழுத்திலே நமக்கு ஒரு பதிவேடு மாட்டப்பட்டிருக்கின்றது. வார்த்தை இது, நாம் மாட்டி வைத்திருக்கின்றோம். குல்ல இன்சானின் கழுத்திலே தாயிர் என்ற ஒரு பதிவேட்டை மாட்டி வைத்திருக்கின்றான். எதற்கு தெரியுமா தாயிர் என்ற அந்த பெயர்? நாளை வறுமை நாளிலே இந்த கழுத்திலே மாட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த பதிவேடு புத்தகமாக நம்முடைய கையிலே வந்து கிடக்கும், கையிலே பரத்து விரித்தப்பட்ட புத்தகமாக வந்து கிடக்கும். நம்முடைய கழுத்திலே மாட்டப்பட்டிருக்கக்கூடிய பதிவேடு நாம் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. எதையும் விட்டு வைக்காது. எதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கின்றோமோ அனைத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. எதிலிருந்தும் தப்பிப்பதற்கான வழியே கிடையாது. وكل انسان نلزمناه طائره في عنقه ونخرج له يوم القيامه كتابا. நாளை வறுமை நாளிலே திறந்த புத்தகமாக நாம் அதை வெளிப்படுத்துவோம், வெளிப்படுத்தி சொல்வோம். இக்ரா கிதாபக், மனிதா உன்னுடைய புத்தகத்தை படி, உனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஏட்டை படி. கஃபாவி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா, இன்றைக்கு உனக்கு நான் தீர்ப்பு வழங்கப் போகின்றேன், இன்றைக்கு நான் தீர்ப்பு வழங்கப் போகின்றேன். உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் கணக்கு பார்க்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட போகின்றது. அதற்காக நான் யாரை அழைக்க வேண்டும்? சாட்சிகள் தேவையில்லை. உன்னுடைய அடுத்த வீட்டுக்காரனை அழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னோடு இருந்தவர்களை அழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கஃபாவி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா, இந்த நாளில் தீர்ப்பு சொல்வதற்கு நீயே போதுமானவனாக இருக்கின்றாய். நீயே போதும். உன்னை வைத்தே, உன்னுடைய செயல்பாடுகளை வைத்தே உனக்கு நான் இன்றைக்கு கணக்கு முடித்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. இந்த கணக்கிற்கு பயந்துதான் எல்லா நபிமார்களும் சொன்னார்கள், நஃப்ஸி நஃப்ஸி, என்னுடைய ஆத்மாவே, என்னுடைய ஆத்மாவே, என்னுடைய நிலை என்னாகுமோ என்று புலம்பி இருக்கின்றார்களே. ஆனால் யோசித்து பாருங்கள், நபிமார்களுக்கே அந்த நிலைமை என்றால் நாம் எல்லாம் எங்கே? நம்முடைய புத்தகங்கள் நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டால் நம்முடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்த்திருக்கின்றோமா? எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு செல்வோம் என்பதை யோசித்து பார்த்திருக்கின்றோமா? யோசிப்பதற்கான நேரங்கள் கிடையாது. மறுமை என்ற ஒரு விஷயம் நம்முடைய மனதிலே எந்த அளவிற்கு நம்மை அன்றாடம் உணர்த்தி கொண்டிருக்கின்றது என்பதை யாருமே சிந்தித்து பார்ப்பது கிடையாது. ஒவ்வொரு காரியத்தையும் செய்கின்றேன், ஒவ்வொரு செயல்பாடுகளையும் செய்கின்றேன், ஒவ்வொரு பேச்சையும் நான் பேசுகின்றேன். இந்த பேச்சுக்கும் இந்த செயல்பாடுகளுக்கும் நாளை அல்லாஹு தஆலா என்னை பிடிப்பானே, என்னிடத்தில் விசாரிப்பானே, விசாரிக்கக்கூடிய நேரத்திலே நான் பதில் சொல்ல வேண்டுமே, பதில் சொல்லாமல் தப்பிக்க முடியாதே என்ற யோசனைகள் எல்லாம் இன்றைக்கு மனிதனுக்கு கிடையாது. எல்லாவற்றையும் பேசி விடுகின்றனர், எல்லா காரியங்களையும் செய்து விடுகின்றனர். நாளை மறுமை என்று வரும் பொழுது கை சேதப்பட்டு யாழை தனி குந்து துறாவா, நான் மண்ணோடு மண்ணாக இருக்கக்கூடாதா, நான் எழுப்பப்பட்டு விட்டேனே, எங்கே நான் இருக்கின்றேன், என்னுடைய நிலை என்ன என்று புலம்பக்கூடிய ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு வந்தால் யோசித்து பாருங்கள். அதற்கு முன்னால் நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நாளை மறுமை நாளிலே நாம் இறை நம்பிக்கையாளர்களாக நமக்கு பரிந்துரை செய்பவர் யார் என்று கேட்டு தேடி பெறக்கூடிய உண்மையான ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும்.
நாளை பரிந்துரை செய்வதற்கான வாய்ப்புகளுக்கு அல்லாஹு தஆலா யாரை தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்பதை தேடி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இறை நம்பிக்கையாளனாக நாம் இருக்கக்கூடாதா? நாளை மறுமையினால் அல்லாஹுவை பார்ப்போம். அல்லாஹுவை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கெல்லாம் தருவானே. அப்படி தரக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹுவை பார்த்தவுடனே சிரமணிந்து சஜிதா செய்து, நீதான், உன்னை தான் நாங்கள் வணங்கினோம், உன்னுடன் தான் நாங்கள் செல்வோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு பாக்கியம் பெற்ற மக்களாக நாம் இருக்கக்கூடாதா? நாளை மறுமை நாளிலே நரகம் இழுத்து வரப்படக்கூடிய அந்த நேரத்திலே நரகத்திற்கு மேலாக வழுக்களாக பலவிதமான முட்களையும் கம்பிகளையும் வளைந்து வளைந்து மனிதனுக்கு நோவினை தரக்கூடிய எல்லா விதமான நோவினைக்குரிய வேதனைக்குரிய விஷயங்களும் மாட்டப்பட்டு, இதுதான் நீங்கள் நரகத்திலே கடந்து செல்லக்கூடிய ஒரு பாலம் என்று அல்லாஹு தஆலா வைப்பானே. அப்படிப்பட்ட அந்த பாலத்தை கண்ணிமைக்கும் நேரத்திலே கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமா? அல்லது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, ஃபவரப்பிக்க, உன்னுடைய இறைவன் மீது சத்தியமாக, லநஹ்ஷுரன்னஹும் வஷயாதீனோ சும்மல நஹ்லிதன்னஹும் ஹவுல ஜஹன்னம ஜிஸியா. நாளை மறுமை நாளிலே உம்முடைய இறைவன் மீது சத்தியமாக எல்லா மக்களையும் ஒன்று சேர்ப்போம், எல்லா மக்களையும் ஒன்று சேர்ப்போம், ஒன்று சேர்த்து நரகத்தை சுற்றி யார் யாரெல்லாம் சைத்தான்களோ, சைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றினார்களோ அவர்களை எல்லாம் முட்டிக்காலிட்டு நரகத்தை சுற்றி உட்கார வைத்திருப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டுமா? யோசித்து பாருங்கள். சும்மல நன்சி அன்னமின் குல்லி ஷியா, ஒவ்வொரு கூட்டமாக அல்லாஹு தஆலா பிரிப்பான். முழந்தாலிட்டு வைக்கப்பட்டிருந்த அந்த மக்களில் இருந்து ஒவ்வொரு கூட்டமாக பிரிப்பான். ஐயுஹும் அஷத்து அலர் ரஹ்மானி உத்தியா, தன்னுடைய இரட்சகனுக்கு மாறு செய்தவர்களில் முதலாவது யார், முதலாமவன் யார் என்று ஒவ்வொருவராக பிரித்து 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 நரகத்திலே உள்ளே செல்லுவானே. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு செல்ல வேண்டுமா? வயும் மிங்கும் இல்லா வாரிதுஹா, நாளை மறுமை நாளிலே நரகத்திற்கு மேலாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாலத்தை கண்ணிமைக்கும் நேரத்திலே கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமா? யோசித்து பாருங்கள். அழகான ஒரு செய்தியை இந்த வசனத்தோடு சேர்த்து அல்லாஹுடைய தூதர் அழகான ஒரு நீண்ட செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். நாளை மறுமை நாளிலே இரட்சகனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெறுபவர்கள் யார்? நரகத்திலே முழந்தாளிட்டு நரக படுகொலைக்கு செல்லக்கூடியவர்கள் யார்? கண்ணிமைக்கூடிய நேரத்திலே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் எல்லாம் யார் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ஒரு ஹதீஸிலே நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகின்றார்கள். புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி சஹாபாக்கள் கேட்கின்றார்கள். குல்னா யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, ஹல் நரா ரப்புனா யௌமல் கியாமா, மறுமை நாளிலே நாங்கள் எங்களுடைய இரட்சகனை பார்ப்போமா? எங்களை படைத்த இறைவனை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு இருக்குமா என்று கேட்ட உடனே அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், ஹல் துலாருன ஃபி ருயத்தி ஷம்ஸி வல் கமரி இதா ஸஹவ், வானம் தெளிவாக இருக்கக்கூடிய நேரத்திலே சூரியனையும் சந்திரனையும் பார்ப்பதற்கு உங்களுக்கு ஏதேனும் பார்வையிலே கேடு இருக்குமா, ஏதேனும் தடை இருக்குமா? இருக்காதல்லவா. அதே போன்றுதான் உங்களுடைய இறைவனை எப்படி சூரியனையும் சந்திரனையும் பார்க்கின்றீர்களோ அதே போன்று உங்களுடைய இறைவனையும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் அங்கே உண்டு என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். எல்லோரும் மறுமை நாளிலே நிற்கக்கூடிய அந்த நேரத்திலே, மஹ்ஷருடைய மைதானத்திலே எல்லோரும் நிற்கக்கூடிய நேரத்திலே, யுனாதி முனாதின், ஒரு சப்தம் வரும், ஒரு சப்தம் அழைக்கப்படும், குல்லு கௌமின் இலா மா கானூ யஅபுதூன், ஒவ்வொரு கூட்டத்தாரும் யாரை வணங்கினீர்களோ அவர்களோடு செல்லுங்கள் என்ற ஒரு சப்தம். அந்த சப்தம் வந்தவுடனே ஃபயதுஹபு அஸ்ஹாபு ஸலீப் மா ஸலீபிஹிம், சிலுவையை வணங்கியவர்கள் சிலுவைகளோடு ஒதுங்கி விடுவார்கள். வஸ்ஹாபுல் ஔசான் மா ஔசானிஹிம், சிலைகளை வணங்கியவர்கள் சிலைகளோடு தனிமைப்படுத்தப்படுவார்கள். வஸ்ஹாபு குல்ல ஆலிஹத்திம் மா ஆலிஹத்திஹிம், யார் யாரெல்லாம் எந்த கடவுள்களை வணங்கினார்களோ அவர்கள் எல்லோரும் அந்தந்த கடவுள்களோடு தனிமைப்படுத்தப்படுவார்கள். ஹத்தா, எதுவரை தெரியுமா? யபகா மன் கான யஅபுதுல்லாஹ மின் ஃபிர்ரின் ஔ ஃபாஜிரின், அல்லாஹ்வை வணங்கிய நல்லவனும் கெட்டவனும் மட்டுமே, உப்பராத் மின் அஹலில் கிதாப், வேதமுடையவர்கள் மட்டுமே மீதம் பாக்கி இருப்பார்கள். அந்த நேரத்தில்
உள்ளே சும்மை உத்தாபி ஜஹன்னம் நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். தூரமாக பார்க்கும் போது ஏதோ காணல் நீர் போல் காட்சியளிக்கக்கூடிய அந்த நரகம் கொண்டு வரப்படும். அப்படி அந்த நரகத்தை இழுத்து வந்த உடனே 70,000 மாணவர்கள் இழுத்து வருவார்கள். வஜி அயோமயிரிம்பி ஜஹன்னம் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் என்று சொல்லி காட்டுகின்றானே. அந்த நரகம் இழுத்து கொண்டு வரப்பட்ட உடனே ஃபகாஃப யுகாலில் யஹூத் யஹூதிகளிடத்திலே கேட்கப்படும், மா குந்தும் தாபுதூன் நீங்கள் யாரை வணங்கினீர்கள், நீங்கள் எவர்களை வணங்கினீர்கள் என்று கேட்ட உடனே காலு அவர்கள் சொல்வார்கள், குன்னா நஅபுது உசைர் இப்னுல்லா நாங்கள் அல்லாஹுடைய மகன் உசைரை வணங்கினோம் என்று சொன்ன உடனே ஃபயுகால் அவர்களுக்கு சொல்லப்படும், கதப்தும் நீங்கள் பொய் சொல்கின்றீர்கள், கதப்தும் நீங்கள் பொய் சொல்கின்றீர்கள். லம் யகுனில்லாஹு சாஹிபத்தம் வலா வலதா, லம் யகுனில்லாஹு சாஹிபத்தம் வலா வலதா, அல்லாவிற்கு எந்த விதமான இணையோ அல்லாவிற்கு எந்த விதமான குழந்தைகளோ துணையோ கிடையாது என்று சொல்லிவிட்டு ஃபமா துரீதூன் நீங்கள் உங்களுக்கு இப்பொழுது என்ன வேண்டும், நீங்கள் எதை எதிர்பார்க்கின்றீர்கள் என்று சொன்ன உடனே நுரீது அன் தஸ்கீனா நாங்கள் தாகித்திருக்கின்றோம், எங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொன்ன உடனே அங்கே அவர்களுக்கு சொல்லப்படும், நீங்கள் நரகத்தில் உங்களுக்கு நீர் புகட்டப்படும், இங்கே உங்களுக்கு நீர் கிடையாது, உங்களுக்கு நரகத்திலே நீர் புகட்டப்படும் என்று அவர்களும் ஒதுக்கப்படுவார்கள். சும்ம யுகாலுல் நசாரா கிறிஸ்தவர்கள் நசாராக்களிடம் கேட்கப்படும், மா குந்தும் தஅபுதூன் நீங்கள் யாரை வணங்கினீர்கள், நீங்கள் எவர்களை வணங்கினீர்கள். ஃபயகூலூன் அவர்கள் சொல்வார்கள், குன்னா நஅபுதுல் மசீஹ இப்னுல்லா அல்லாஹ்வுடைய மகனான மசீஹை நாங்கள் வணங்கினோம் என்று சொன்ன உடனே அவர்களுக்கும் சொல்லப்படும், கதப்தும் நீங்கள் பொய் சொல்கின்றீர்கள். ஏன், லம் யகுனில்லாஹு சாஹிபத்தம் வலா வலதா, அல்லாஹ்விற்கு எந்த ஒரு துணையும் எந்த ஒரு குழந்தையும் கிடையாது. ஃபமா துரீதூன் நீங்கள் உங்களுக்கு இப்பொழுது என்ன வேண்டும். யஹூதிகள் சொன்னது போலே அவர்களும் சொல்வார்கள், நுரீது அன் தஸ்கீனா நாங்கள் தாகித்திருக்கின்றோம், எங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே ஃபகால இஸ்ரபு ஃபயதசாக்கதுன ஃபீ ஜஹன்னம் உங்களுக்கு நரகத்திலே தண்ணீர் புகட்டப்படும் என்று அவர்களும் ஒதுக்கப்பட்டு விடுவார்கள். எல்லோரும் ஒதுக்கப்பட்டு எல்லோரும் ஒதுக்கப்பட்டவுடன் தான் மேற் சொன்னேனே அந்த வசனம், அந்த நரகத்திலே முழந்தாளிட்டு எல்லோரும் நிறுத்தப்பட்டு ஒவ்வொருவராக யார் யாரெல்லாம் பாவத்திலே அதிகமானார்களோ அப்படிப்பட்ட அந்த பாவிகளை சும்மல நன்சி அன்னமிங்குள்ளி ஷியா ஒவ்வொரு கூட்டமாக பிரித்து 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 நரகத்திலே தள்ளப்பட்டு கொண்டே இருப்பார்கள். தள்ளப்பட்டு கொண்டே எல்லோரும் நரகத்தில் தள்ளப்பட்டு, யூதனே நசாராவே தண்ணீர் கேட்டாயா, இதோ இந்த நரகத்தில் நீ தண்ணீரை புகட்டிக்கொள், உனக்கு நரகத்தில் தண்ணீர் கொடுக்கப்படும் என்று நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். எல்லோரும் நரகத்திலே விழுந்த உடனே அங்கே யார் இருப்பார்கள் தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஹத்தா யபகா மன் கான யஅபுதுல்லாஹ் மின் ஃபிர்ரின் ஔ ஃபாஜிரின் அல்லாஹ்வை வணங்கிய பாவிகளும் நல்லவர்கள் மட்டுமே நிற்பார்கள். ஃபயுகால் கேட்கப்படும், மா யுஹ்சிபுக்கும் உங்களுடைய நிலை என்ன, ஃபகத தஹபன்னாஸ் எல்லா மனிதர்களும் சென்று விட்டார்கள், நீங்கள் மட்டும் ஏன் இங்கே நிற்கின்றீர்கள். ஃபயகூலூன அவர்கள் சொல்வார்கள், ஃபாரக்னாகும் நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து விட்டோம், இன்னா சமியனா முனாதியை யுனாதி அழைப்பாளர் அழைத்து சொன்னார், லியுல்ஹக்க குல்லு கோமிம் மா கானயாபுதூன் ஒவ்வொரு கூட்டமும் அவர்கள் யாரை வணங்கினார்களோ அவர்களோடு செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள், அவரவர்கள் அவர்கள் வணங்கிய கடவுள்களோடு சென்று விட்டார்கள். இன்னமா நந்தலிரு ரப்பினா நாங்கள் எங்களுடைய இரட்சகனை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய இறைவனாகிய அல்லாஹ்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்ன நேரத்திலே ஃபயதீஹுல் ஜப்பார் அல்லாஹ் அங்கே வருவான், வானவர்களுடைய அணிவகுப்போடு அல்லாஹு தஆலா வருவான், அடக்கி ஆளக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அந்த இரட்சகன் அங்கே வருவான், உலகத்தில் லட்சோப லட்ச மக்கள் கோடான கோடி மக்கள் அல்லாஹ் இப்படித்தான் இருப்பான் என்ற ஒரு கற்பனையில இருந்திருப்பார்கள். எல்லோருக்கும் ஒரு கற்பனை உண்டு, படைத்த இறைவனுக்கு உருவம் உண்டு என்பதை முழுமையாக நம்புவன் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளன். அப்படி நம்பக்கூடிய எல்லோருக்கும் ஒரு கற்பனை இருக்கும், அல்லாஹ் இப்படி இருப்பான், அல்லாஹ்வுடைய தோற்றம் இப்படி இருக்கும் என்ற கற்பனைகள் இருக்குமே,
அப்படிப்பட்ட எல்லோருடைய கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்ட தோற்றத்திலே அல்லாஹ்வுடைய தோற்றம் இருக்கும். அல்லாஹ் அக்பர். யோசித்து பாருங்கள், படைத்த இறைவனுடைய தோற்றம் யாரும் எதிர்பார்க்க முடியாது, யாரினாலும் கற்பனை செய்ய முடியாது, யாரும் நினைத்து பார்க்க கூட முடியாது. கோடான கோடி மக்கள் நினைத்து பார்த்தாலும் அவர்களுடைய தோற்றம் அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்த தோற்றத்தில் எல்லாம் அல்லாமல் வேறு ஒரு தோற்றத்திலே, கைர சூரத்து இல்ல தீர ஃபீஹா, நாம் எண்ணி பார்க்காத ஒரு தோற்றத்திலே அல்லாஹு தஆலா காட்சி தருவான். சொல்வான் வந்தவுடனே அல்லாஹு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஆனா ரப்புக்கும், நான் தான் உங்களுடைய இரட்சகன். அல்லாஹுவா, அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு கண்கொள்ளா காட்சி மறுமையிலே உண்டு. அனரப்புக்கும், நான் தான் உங்களுடைய இறைவன். சொல்வார்கள், அந்த ரப்பினா, பார்த்த உடனே எல்லோரும் சொல்வார்கள், அந்த ரப்பினா, நீதான் எங்களுடைய இரட்சகன், நீதான் எங்களுடைய இறைவன் என்று ஒட்டுமொத்தமாக அங்கே நிற்கக்கூடிய எல்லோரும் சொல்வார்கள். அந்த வார்த்தையை தவிர வேறு எந்த ஒரு வார்த்தையும் அல்லாஹ்விடத்தில் யாருமே பேச முடியாது, யாருமே பேச முடியாது. அந்த ரப்பினா, நீதான் எங்களுடைய இரட்சகன் என்று சொன்ன பிறகு, ஃபலா யுக்கல்லிமுஹு, யாரும் அங்கே பேச மாட்டார்கள், இல்லல் அம்பியா, நபிமார்களை தவிர. ஃபயகூல், அல்லாஹ் கேட்பான், ஹல் பைனக்கும் வ பைனஹு ஆயத்தன் தஅரிஃபுனஹு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், அந்த நாளிலே நீங்கள் இறைவனை தெரிந்து கொள்வதற்கான ஆதாரங்கள் என்ன தெரியுமா? அறிந்து எப்படி அறிந்து கொள்ள முடியுமா? ஃபயகூலு ஸாக்கு ஃபயக்ஷிஃபு அன் ஸாக்கிஹி ஃபயஸ்ஜுது லஹு குல்லு முஃமின். உங்களுடைய இறைவன் அவன்தான் என்பதை எப்படி அறிந்து கொள்வீர்கள் தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹு தஆலா தன்னுடைய பாதத்தை கீழே வைத்தால், அந்த கீழே வைக்கக்கூடிய அந்த நேரத்திலே, ஃபயஸ்ஜுது குல்லு முஃமின், எல்லா இறை நம்பிக்கையாளர்களும், ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் உடனே சஜிதாவிலே விழுந்து விடுவார். உங்களுடைய இறைவனை அறிந்து கொள்வதற்கு அதுதான் உங்களுக்கு அடையாளம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். எல்லா இறை நம்பிக்கையாளர்களும் சஜிதாவில் விழுந்து விடுவார்கள். அங்கே பாருங்கள் ஒரு காரியம், அங்கே சஜிதா செய்யாமல் சில பேர் இருப்பார்கள். பிறர் பார்க்க வேண்டும், பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக உலகத்திலே சஜிதா செய்திருப்பானே, அப்படிப்பட்ட அந்த மனிதனுக்கு படைத்த இறைவனை கண்டால் கண்ட பிறகும் சஜிதா செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லாத மனிதனாக ஆகிவிடுவான். உலகத்திலே பார்க்க முடியாத இறைவனுக்காக உலகத்திலே பார்வை யாருடைய பார்வையும் எட்டாத அளவிற்கு இருக்கின்றானே, அந்த இறைவனுக்கு இந்த உலகத்திலே சஜிதா செய்கின்றோம். நம்முடைய சஜிதாக்கள் சரியானதாக இல்லை என்றால், முறையானதாக இல்லை என்றால், பிறர் புகழ வேண்டும், பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்கான நம்முடைய சஜிதாவாக இருந்ததையானால், நாளை மறுமை நாளிலே அவர்களால் சஜிதா செய்ய இயலாது. படைத்த இறைவனை கண்ணால் கண்ட பிறகும், படைத்த இரட்சகனை கண்ணால் கண்ட பிறகும் சஜிதா செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல், அவர் சஜிதா செய்வதற்காக குமிவார், குமியக்கூடிய அந்த நேரத்திலே அவருடைய முதுகு பலகைகளை போன்று ஆகிவிடும், பலகையை போன்று ஆகிவிடும். அப்படி ஆனால் அந்த முதுகை கீழே இழுக்க கூட முடியாத அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி விடுவான். யோசித்து பாருங்கள், இந்த உலகத்திலே மிக விரைவாக சஜிதா செய்கின்றோமே, கோழி குத்துவது போல ருக்குகளையும் சுஜூதுகளையும் அமைத்துக் கொள்கின்றோமே, அப்படி அமைத்துக் கொண்டால் படைத்த இறைவனை கண்ட பிறகும் நம்மால் சஜிதா செய்ய முடியாது. கண்ணால் இறைவனை கண்ட பிறகும் சஜிதா செய்ய முடியாமல் நம்முடைய முதுகுகள் பலகைகளாக ஆகிவிட்டதையானால், யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய கைசேதம், எவ்வளவு பெரிய கைசேதம் அங்கே ஏற்படும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டாமா? அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், இறை நம்பிக்கையாளர்கள் எல்லாம் சஜிதா செய்த பிறகு, சும்மா யூதா பில் ஜஸர், அங்கே ஒரு பாலம் அமைக்கப்படும். சிராத்துல் முஸ்தகீம் பாலம்லாம் கிடையாது, சிராத்துல் முஸ்தகீம் என்ற எந்த ஒரு பாலமும் கிடையாது, அங்கே ஒரு பாலம் அமைக்கப்படும். பைன லஹ்ரி ஜஹன்னம், நரகத்திற்கு மத்தியிலே, நரகத்திற்கு நடுவிலே ஒரு பாதை அமைக்கப்படும். குல்னா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டோம், மல் ஜஸர்,
எப்படிப்பட்ட பாலம், என்ன பாலம் தெரியுமா? வழுக்கக்கூடிய முட்கள் நிறைந்த மிக மிக கம்பிகள் எல்லாம் வளைந்து இருக்கக்கூடிய நஜத் தேசத்துடைய முற்களை போன்றிருக்கக்கூடிய கம்பிகள் எல்லாம், அது போன்ற கம்பிகள் எல்லாம் அங்கே இருக்கும். அப்படி வளைந்து வளைந்து இருக்கக்கூடிய நோவினை தரக்கூடிய எல்லா விதமான வேதனைக்குரிய விஷயங்களும் அந்த பாலத்தில் இருக்கும். காலை வைத்தால் வழுக்கி விட்டால் விழக்கூடிய இடம் எங்கே? நரகம்தான், வேறு இடம் கிடையாது. வழுக்கி விட்டால் உடனே விழக்கூடிய இடம் நரகமாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பாலம் அமைக்கப்பட்டு இல்லாவாரிதுகா, அந்த பாலத்தை கடந்து நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள். அந்த பாலத்தை கடந்தால்தான் சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு நாம் செல்ல முடியும். சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு செல்வதற்கு அந்த பாலம் தான் வழி. அந்த பாலத்தை அமைத்து கடந்து செல்லுங்கள் என்று சொல்லப்படும். அப்படி சொல்லப்பட்ட அந்த நேரத்திலே அல் முஃமின், உண்மையான இறை நம்பிக்கையாளன், அலைஹா கத்தர்ஃபி வல் பர்கி வர் ரீஹி க அஜாவீதில் கைலி வர் ருகாபி, இறை நம்பிக்கையாளன் கண் சிமுட்டக்கூடிய நேரத்திலே கடந்து செல்லக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் உண்டு. மின்னலை விட வேகமாக கடந்து செல்லக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் உண்டு. காற்றை போன்று கடந்து செல்லக்கூடியவர்கள் உண்டு. மிக விரைவாக செல்லக்கூடிய கால்நடைகளை போன்று ஒட்டகங்களுடைய வேகத்திலே கடந்து செல்லக்கூடியவர்கள் உண்டு. அப்படியெல்லாம் கடந்து சென்று விடுவார்கள். கடந்து சென்று விட்டால் ஈரேற்றம்தான். கடந்து செல்லவில்லை ஆனால் கடைசியாக ஒரு மனிதர் வருவார். எப்படி வருவார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், கடைசியாக ஒரு மனிதர் ஹத்தா யமுர்ரு ஆகிரஹும் பிஸுஹபின் ஸஹ்பன், தவழ்ந்தவராக தத்தி 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 தவழ்ந்தவராக அந்த சொர்க்கத்தை வந்து அடைவார். அடையக்கூடிய நேரத்திலே எல்லா விதமான கம்பிகளாலும் கிழிக்கப்பட்டு வேதனை செய்யப்பட்டு எப்படியோ அந்த சொர்க்கத்தை அவர் அடைந்து விடுவார். அந்த நேரத்திலே அடைந்து விட்டால் பிரச்சனை இல்லை. அப்படி அடையவில்லையானால், அப்படி யார் அந்த பாலத்திலே கடக்க சக்தி பெறவில்லையோ அவர்களெல்லாம் அந்த நரகத்திலே விழுந்து விடுவார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். யோசித்து பாருங்கள், கடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தும் கடக்கவில்லையானால், நரகத்தை கடந்து சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியும் அதை கடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஒரு மனிதன் பெறவில்லையானால் எப்படிப்பட்ட நஷ்டத்திற்குரியவன் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அங்கே ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அக்பர். அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். யார் எல்லாம் சொர்க்கத்திற்குரியவர்களோ, இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதன் பொறாமை பிடித்தவனாக, அடுத்தவன் மீது கோபம் கொண்டவனாக, அடுத்தவனுடைய முன்னேற்றத்திலே எந்த விதமான நல்லெண்ணமும் கொள்ளாதவர்களாகத்தான் ஏராளமான மனிதர்கள் உண்டு. ஆனால் அந்த சொர்க்கத்திற்காக அனுப்பப்பட்ட மக்கள் இருக்கின்றார்களே, முதல் முதலாக கண்ணிமைக்கக்கூடிய நேரத்திலே கடந்து சென்றிருப்பாரே, அவர் இருந்து கடைசியாக வந்தாரே, அவர் வரை உடைய நிலம் என்ன தெரியுமா? முதல் முதலிலே வந்த அவர் என்ன செய்வார்? காத்து கொண்டிருப்பார். எதற்காக தெரியுமா? கடைசியாக வரக்கூடியவருக்காக அந்த சொர்க்கத்தினுடைய வாசலிலே காத்து கொண்டிருப்பார். அல்லாஹ் சொல்வான், சொர்க்கத்திற்குள்ளாக நுழையுங்கள் என்று சொன்ன உடனே, இல்லை, எங்களோடு தொழுதவர்கள், எங்களோடு வணங்கியவர்கள் எல்லாம் வர வேண்டும், அதற்காக இந்த சொர்க்கத்தினுடைய வாசலிலே காத்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்கின்றார்களே, அது எப்படிப்பட்ட நிலை? திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது, வநஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின், எந்த விதமான குரோதங்களும் எந்த விதமான வெறுப்புகளும் இல்லாத, எந்த குரோதங்களும் வெறுப்புகளும் இல்லாதவர்களாகத்தான் சொர்க்கத்தினுடைய வாசலிலே அந்த சொர்க்கவாதிகள் நிற்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்தை நாம் வறுமையில் பெற வேண்டாமா? அல்லாஹ்வை பார்த்தவுடனே சஜிதா செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டாமா? தன்னுடைய காலை இரட்சகன் கீழே வைத்தவுடனே சஜிதா செய்யக்கூடியவர்களாக, பாலம் அமைக்கப்பட்ட உடனே கண்ணிமைக்க நூரத்திலே கடந்து சென்று யார் யாரெல்லாம் சொர்க்கவாதிகளோ அவர்களும் வர வேண்டும், அவர்களோடு சேர்ந்துதான் நான் சொர்க்கத்திற்கு செல்வேன் என்ற ஒரு நிலையிலே இருக்க வேண்டாமா? அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைய வேண்டும் என்ற யோசனை எத்தனை பேருக்கு உண்டு? நம்மை மறுமையை பேசுகின்றோம், மறுமையை சிந்திக்கின்றோம், எதுவரை? இந்த இடத்தை விட்டு போகும் வரை உண்டு. அதற்கு பின்னால்
அதை பற்றியான யோசனைகளோடு எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். திருமறை குர்ஆனுடைய மூன்றில் ஒரு பகுதி மறுமையை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. எதற்காக சொல்ல வேண்டும்? மறுமையினுடைய சிந்தனைகள் நமக்கு இருக்க வேண்டும், மறுமையினுடைய ஈரேற்றத்திற்காக நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படிப்பட்ட ஈரேற்றத்திற்கான வழிகளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஏராளமான ஈரேற்றத்திற்கான வழிகளை படித்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். அப்படி கேட்ட படித்த வழிகளை எல்லாம் பின்பற்றினோமையானால் தான் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய உயர்ந்த ஒரு நிலையை அடைய முடியும். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த நிலையை அடையக்கூடிய அல்லாஹுவை கண்டு சிரமணிந்து முதலாவது சொர்க்கம் செல்லக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக யா அல்லாஹ் எங்களையும் எங்களை போன்ற இறை நம்பிக்கையாளர்களையும் ஆக்கி அல்புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.